Asmat Paramparayai Namassadasya. Netriya Upanyasa Parasara Ulagai Azhikkum Muyarchiyai செய்ய போகின்ற யாகத்தை வசிஷ்டரும் அவருடைய நண்பரான புலஸ்தியரும் இருவரும் சேர்ந்து பராசரருக்கு புத்திமதியை சொல்லி அதை நிறுத்தினார்கள். உலக அழிக்கும் முயற்சியையும் பராசரர் கைவிட்டார். ஆனாலும் பராசருடைய கோபமானது கொஞ்சமும் தணியவில்லை. தன் தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டார் என்பதையும் அதற்கு நாம் ஏன் பழிவாங்காமல் இருக்க வேணும் என்ற நினைவும் அவர் உள்ளத்திலே எப்பொழுதும் நடையாடிக்கொண்டே இருக்கும். சரி, உலகம் முழுவதையும் அழிக்க வேண்டாம். தந்தையை கொன்றுகின்ற ராட்சச பூண்டு ஒன்று கூட இல்லாதபடி ஏன் செய்யக்கூடாது என்ற நினைவு பராசருடைய உள்ளத்திலே எழும். உடனே ராட்சச வம்சத்தை பூண்டோடு அழிப்பதற்காக ஒரு யாகத்தை செய்ய துணித்தார். திரேதாகினிகள் யாக வேதியிலே அப்படியே ஜொலிக்கத் தொடங்கின. அவற்றின் நடுவிலே நான்காவது அக்னியைப் போலே பராசரமும் அமர்ந்தார். ராட்சச இனமே அழிந்து போகும்படியான மந்திரங்களை சொல்லிக் கொண்டே ஹோமங்களையும் செய்ய ஆரம்பித்தார். பராசர மாமுனி ஹோமம் செய்ய ஆரம்பித்தது உலகில் எங்கெங்கெல்லாமோ மூலை முடுக்களில் இருந்த ராட்சசர்கள் எல்லாரும் உடனே மாண்டு போனார்கள். வயது முதிர்ந்தவர்களும் சிறு வயதினரும் பெண்களும் குழந்தைகளும் கூட்டம் கூட்டமாக அந்த ராட்சசர்கள் செத்து ஒழிந்தார்கள். இதை வசிஷ்டரும் பார்த்துக்கொண்டே இருந்தார். ஆனால் தன் பேரனை தடுக்கவில்லை. ஏன் தடுக்கலன்னா, இவ்வளவு சொல்லி அதுக்கப்புறமும் இவன் இந்த மாதிரி பேரம் பண்றானே, இதுக்கு மேலேயும் சொன்னா தன்னுடைய மதிப்பு கட்டிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு. இந்த சமயத்தில இப்படி இந்த ராட்சச பூண்டானது பிரபஞ்சத்துல அடியோடு அழிஞ்சு போறத புலஸ்தியர் பார்த்தார். பிரபஞ்ச சிருஷ்டியின் ஆரம்ப காலத்திலே பிரம்மாவின் புதல்களாக தோன்றிய பிரஜாபதிகள் பதின்வர் உள்ளே புலஸ்தியரும் ஒருவர் அல்லவா? ராட்சச இனத்தை படைத்து இவ்வுலகத்திலே பரப்புவதற்கான பொறுப்பை புலஸ்தியரிடம்தான் கொடுக்கப்பட்டது. தம் மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து மடிவதை அவரால் கொஞ்சம் சகித்துக் கொள்ள முடியவில்லை. புரட்டு பிடிவாதக்காரரான அந்த சிறு முனி பராசரமே தன்னுடைய தவ மகிமையினாலே எதிர்த்து போராடும் அளவுக்கு புலஸ்தியருக்கு தைரியமும் இல்லை. அதனால் மீண்டும் நேரில் சென்று அவரிடம் எடுத்துச் சொல்லி சமாதானப்படுத்தலாம் என்று நினைத்து ராட்சச யாகம் நடக்கும் இடம் தேடி பராசரரை காண வந்தார். வந்ததும் நேராக வசிஷ்டரையும் தனக்கு உறுதுணையாக அழைத்து கொண்டார். இருவரும் போய் பராசரரை அணுகினார்கள். முதலிலே யோகக்ஷேமம் விசாரித்தார்கள். பிறகு ராட்சச பூண்டை இப்படி நீ அடியோடு அழிப்பது தர்மம் அல்ல, இந்த யாகத்தை இந்த அளவிலேயே நிறுத்தி கொண்டு என்றார்கள்.
இதுவரை இருந்த ராட்சசர்கள் போகட்டும், இனியாவது கொஞ்ச நஞ்சம் பிஞ்சி இருப்பவர்களும் பிழைச்சு. ஒரு ராட்சசன் உன் தந்தையை கொல்லுகின்றதற்காக அந்த இனத்தையே பழிவாங்குவது என்பது எவ்விதம் நியாயமாகாது? அந்த ஒரு ராட்சசன் தானே குற்றவாளி, அனைத்து ராட்சசர்களுமே குற்றவாளிகளா என்ன? இப்படி நீ செய்வது வெறுக்கத்தக்க மிக கொடிய செயலாகும் என்று பராசரரிடம் கூறி யாகத்தை நிறுத்தச் சொன்னார். ஆனால் பராசரர் இதை காது கொடுத்து கேட்கவில்லை. புலஷ்யர் மிக வாஞ்சையுடன், ஏ சிறுமாமுனியான பராசரர், உன் தந்தையை ஓர் அரக்கன் கொண்ட குற்றத்துக்காகத்தானே நீ இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறாய்? அதிலே பொதிந்துள்ள உண்மையை அவசரத்திலே நீ உணர தவறிவிட்டாய். நான் அதை உனக்கு சொல்கிறேன் கேள். உன் தந்தைதான் குற்றம் புரிந்தவர், அந்த ராட்சசன் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்து நீ இந்த ராட்சச யாகத்தை நிறுத்த வேண்டும். மேலும் பராசரிலே புலஸ்யர் சொல்ல ஆரம்பித்தார், கல்மாத பாஷம் என்றதான அரக்கன், அந்த அரசன் காட்டிலே வேட்டையாடி களைத்து தாகம் எடுத்ததாலே தண்ணீரை தேடி ஒரு முற்றேடி பாதையில் போய்கொண்டிருந்தோம். உன் தந்தை சக்தியும் அதே வழியில் எதிர்ப்புறத்தில் வழியை விட்டு விலகிச் செல்லுமாறு அரசன் கூறினான். ஆனால் உன் தந்தை அப்படி செய்யவில்லை. பிராமணோத்தமனான எனக்கு நீதான் வழியை விட்டு ஒதுங்கி போக வேணும் என்று ராஜனிடம் அரசனிடம் பாதித்தார். அரசனுக்கு கோபம் வந்தது. நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் அரசனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியதன் அவசியத்தை அவன் எடுத்துரைத்தான். அது சாதாரண நாட்டு மக்களுக்குத்தான், என்னை போன்ற பிராமணர்களுக்கு அல்ல. மேலும் நான் வேதங்களை கசடர கற்றுணர்ந்த அந்தணன், அதனாலே எனக்கு ராஜாதான் மரியாதை கொடுக்க வேணும் என்று உன் தந்தையான சக்தி அவனிடத்திலே எதிர்வாதம் செய்தார். வார்த்தை தடித்தது. குதிரையை அடிப்பதற்காக கையில் வைத்திருந்த சாட்டையினாலே அந்த அரசன் தந்தையை மூங்கி ஒரு அடி அடித்து விட்டான். அதனால் உன் தந்தை துடிவிட்டு போனார். அவர் ராட்சசனை போல் குரூரமாக என்னை அடித்த நீ ராட்சசனாகவே மாறக்கடவாய் என்று பயங்கரமான ஒரு சாபத்தை விட்டார். சாதாரணமான சிறு விஷயம் இப்படி பிரம்மாண்ட சுரூபத்தை அடை. ராட்சசனாக மாறிய அரசனை கண்டு அஞ்சி அனைவரும் ஓடிவிட்டார்கள். சாபத்தின் பயனாக தோன்றிய ராட்சசத்தன்மைக்கு உன் தந்தையே முதலாவது பலியானார். ஏன் தெரியுமா? அவரும் அவருடைய தம்பிமார்கள் 100 பேரும் கொல்லப்பட்டதற்கு காரணம், அல்லது அந்த குற்றம் முழுவதும் ராட்சசன் மேலே என்று நாம் சொல்வது மிக மிக தவறு. அதுக்கு உண்மையான காரணத்தை சொல்கிறேன் கேள். வசிஷ்டரை சார்ந்ததான உங்கள் குடிக்கும் காதி மகாராஜாவுடைய புத்தரான விஸ்வாமித்திரருடைய குடும்பத்தில் பன்னெடுங்காலமாகவே வேறூன்றிய பகமை உண்டு என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ளவும். கல்மாஷபாதனுக்கு சாபம் கிடைத்த சமயத்திலே அருகிலேயே மறைந்து நின்றார் விஸ்வாமி. சாபம் பலித்தவுடன் ஒரு கொடிய ராட்சசனை அவர் ஆவாகனம் செய்து அவன் அந்த ராட்சசனாகிய அரசன் மேலே
புகும்படியாக செய்தவர் விஸ்வாமித்திரன் என்று வேறு யாரும் இல்லை. அதனால் அந்த அரசன் உன் தந்தையையும் அவருடன் பிறந்த 100 பேர்களையும் கொண்டான். விஸ்வாமித்திரனுடைய விருப்பமும் நிறைவேறியது. அரக்கன் ஆவேசம் பண்ணாமல் இருந்தார். இப்படி இருக்கும் போது நம் குல புரோகிதர் ஆச்சாரியான வசிஷ்டருடைய மூத்த குமாரர் சாங்க வேதாத்தியனம் பண்ணவர் அனுஷ்டான சீலர் மகா தபஸ்வி என்பதை அறவே மறந்து அவரை கொன்று கொண்டு விட்டான் என்றால் நீயே பார். அப்போ அந்த ராட்சச உடலை கொண்டிருந்த அரசன் மீது விஸ்வாமித்திரர் ஏவிய ராட்சசத்தன்மையானது எவ்வளவு நுட்பமான நிகழ்ச்சியாக பரிணாமம் அடைந்தது என்பதை நீ கொஞ்சம் யோசித்தார். பராசரருடைய கோபக்கனல் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக மேலும் புலசியர் தொடர்ந்து ரிஷிகுமாரனே, இந்த விஷயங்கள் யாவும் நடந்த போது நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே சுகமாக வாசம் பண்ணி வெளி உலகத்தில் தோன்றியவுடன் அரைகுறையாக காதால் கேட்டதை வைத்துக் கொண்டு இப்படி துள்ளி குதிக்கிறாயே. இதோ நம் இருவர் அருகிலேயும் இருக்கும் பாட்டனாராகிய வசிஷ்டர் இந்த நிகழ்ச்சிகளை உடனிருந்து பார்த்தவர்தானே. உன்னை பெற்ற தந்தையை நீ பார்க்கவும் இல்லை, பழகவும் இல்லை. அப்படிப்பட்ட உன் தந்தையை கொன்றதற்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறதே. பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வேதாத்தியனம் பண்ணி வச்சு கல்யாணமும் தன் பிள்ளைக்கு பண்ணி வச்சு அப்படி உயிர் உயிரா வளர்த்த வசிஷ்டருக்கு அந்த சக்தியினுடைய மறைவு எவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்கும் என்பதை நினைத்து அப்போ உன் தாத்தாவான வசிஷ்டர் என்ன செய்தார்? கடுமையான பதில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் நிர்மூலமாக்க அவரிடம் சக்தி இல்லையா என்று நிச்சயம் இருக்கு. எல்லை கடந்த பொறுமையுடனே கல்மாஷபாதி அந்த விஸ்வாமித்திரரையும் உடனே மன்னித்து விட்டார். காரணம், தன் பிள்ளையின் பேரிலும் குற்றம் இருக்கிறது என்பதை அவர் அவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலேயும் உணர்ந்ததனாலேயே இந்த மன்னிப்பானது கல்மாஷபாதனையும் விஸ்வாமித்திரரையும் காப்பாற்றினார். வசிஷ்டர் அவர்கள் எவரையும் தண்டிக்க முற்படவில்லை. துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து விடுவதற்கு அவரும் அவருடைய பத்னியான அருந்ததியும் பலவாறாக முயற்சி செய்தார்கள். கையாலாகாதவன் வலிமையற்றவன் செய்யும் செயல் அல்லவா தற்கொலை. தன் பகைவர் பேரிலே குற்றத்தின் முழு பொறுப்பும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். சர்வ வல்லமை பொருந்திய சிஷ்டரான இவர் அவர்கள் மேல் பதில் சாபம் போடவில்லை. கேளுங்கள் ராவா, தம் 100 பிள்ளைகளையும் கொன்று தின்ற அந்த கல்மாஷபாதன் என்னும் அரசனுக்கு 12 வருஷங்கள் கழித்ததும் சாப விபோஜனம் ஏற்பட்டதை வரவேற்று அவனை வாழ்த்தியவரும் இந்த வசிஷ்டர்தான். அவனுக்கு சத்ததியே இல்லாமல் போய்விடும்படியான ஒரு சாபம் இருந்தது. அதையும் நிவர்த்தி செய்து கொடுத்தவர் உன்னுடைய தாத்தாவானை வசிஷ்டர்தான். இதை கேட்ட உடனே பராசுருடைய பிடிவாதம் கொஞ்சம் தளர்ந்து
அதை பார்த்து அவர் புன்னகையுடன் புலசியல் மேலும் ராட்சசனாலே கொழு தின்னப்பட்ட உன் தந்தையும் உன்னுடைய 100 சிறிய தந்தையரும் இப்போது சொர்க்கலோகத்திலே ஆனந்தமா இருக்கிறார். இப்படி ராட்சசன் அவர்களை கொல்லாமல் இருந்தால் இன்றளும் அவர்கள் அனைவரும் இந்த உலகத்திலேயே மனுஷ உடலோடைய வாழ்ந்திருப்பார். இதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. பூலோகத்தில் மனித உடலோடைய வாழ்வதை காட்டிலும் தேவலோகத்திலே அமரவ வாழ்வு வாழ்வது 1000 கோடி மடங்கு சந்தது என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த அமர வாழ்வை பெற அவர்கள் துடித்தனர். இந்த உலகிலே செத்துப்போய் பூத உடலை நீத்தால்தானே அது கிட்டும், அதற்காக தற்கொலை செய்து கொள்ளலாமா? அது மிக கொடிய பாபம் அல்லவா? புண்ணியலோகம் செல்வதற்கு எதற்கும் தகுதியற்றவனாக அல்லவோ தற்கொலை செய்துவிடும். இதை உணர்ந்த உன் தந்தையர் இயற்கை பொருந்திய ஏதாவது ஒரு வகை மரணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுவிட்ட கிடைத்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து விட்டார்கள். இப்படித்தான் இது நடக்கும். இல்லாவிட்டால் 1000 கோடி ராட்சசர்கள் ஒன்று கூடி எதிரே வந்தாலும் மகா தபஸ்வியான சக்தி முனிவரான தந்தையை அவர்கள் கிட்ட கூட நெருங்க முடியுமா என்ன? தானே இறந்த உடலை விட்டு சொர்க்கத்தை அடைய வேணும் என்று சக்தி முனிவர் ஆசைப்பட்டதன் காரணம்தானே அவர் தன் சாவுக்கு தானே வழிகோலியது. தவ வலிமையிலே நிகரற்ற சக்தியை கொண்டிருக்கிற சிறுமா முனிவனான பராசரனே, இதையெல்லாம் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேணும், உணரவும் வேணும். கோபத்தினாலே குழப்பமடைந்த உன் மனசிலே இந்த உண்மைகளை உணரும் வாய்ப்பு இல்லை. அதனாலே நான் இவ்வளவு உனக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். நான் சொல்வது சரிதானா என்பதை இதோ என் பக்கத்துல நிற்கிறாரே உன் தாத்தா வசிஷ்டர், அவரையே கேட்டு நீ அப்படின். இப்போது நீ செய்து கொண்டிருக்கிற ராட்சசையாகத்த உடனடியா நிறுத்து அப்படின்ற. உடனே அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த யாகத்தை உடனே நிறுத்தினார். அப்போ நிரபராதிகளான 1000 உயிர்களை கூடிய பாபம் இதை நிறுத்தினேன்னா ஒன்ன சேராது. அதனால உடனே இந்த யாகத்தை நிறுத்தி யாகம் முதிர்ந்த முனிவர்களான இருவர்கள் வசிஷ்டரும் தஸ்யரும் இப்படி தன்னிடத்திலே குறியும் கோபம் இருந்த இடம் தெரியாமல் ராட்சசையாகத்தை அப்படியே பாதியில் 2 தாத்தாக்களையும் குறைப்படி வணங்கி வழிபட்டார். புலசியருக்கும் வசிஷ்டருக்கும் அளவிட முடியாத ஆனது. பிரஜாபதிகள் பதின்மருளே இருவராகிய புலசரும் வசிஷ்டரும் உள்ளம் குளிர்ந்து குழந்தையான பராசரனை ஆசீர்வதித்தார்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒருவருக்கு இல்லாத பொருளை அவர் விரும்பக்கூடியதை அடைய வேண்டும் என்று அருள்பாலிப்பதுதானே. இங்கே பராசரருக்கு வேண்டியவை தவமும் வேதங்களும் அனுஷ்டானமுமே. இவை அனைத்தும் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பே அவரிடம் இருந்திருக்கு. இவற்றை தவிர வேறு எதிலும் அவருக்கு விருப்பமில்லை. அதனால் ஆசீர்வாதம் பண்றதிலே கூட பெரியவாள்லாம் ஒரு விதமான சங்கடத்தை
ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு உலக க்ஷேமார்த்தமாக ஒரு வகையான ஆசீர்வாதத்தை வசிஷ்டர் பரதேவதை எது என்கின்ற க்ஷயம் உனக்கு உள்ளது உள்ளபடி புலனாகட்டும் என்பதுதான் அந்த ஆசீர்வாதம். பராசரர் உபகையுடன் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டார். யாரிடமும் அடிபணிந்து சிஷ்யவிருத்தி பண்ணி பாடம் எதுவும் கேட்காமலேயே தன்னடையாகவே அந்த அத்தியாத்ம ஞானம் பராசரருக்கு இவ்விரு முனிவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வந்து சேர்ந்தது. மைத்ரேயர் என்பவர் பராசரனுடைய சிஷ்யர். அவர் ஒரு சமயத்திலே பராசரை சேமித்து இந்த விஷயங்களை சொல்லுமாறு கேட்டார். பராசரர் பரிவுடன் அவருக்கு பரதத்துவத்தை விளக்கி சொன்னார். அந்த உபதேசமே விஷ்ணு புராணம் என்று உலக பிரசித்தியான நூலாக இன்று வரை விளங்கும். அதில் அறுதியிட்ட விஷயம் நூற்றுக்கு நூறு பங்கு அசைக்க முடியாத உண்மை. வேதங்களுடைய உட்கருத்தை நிர்ணயிப்பதற்கு அத்துணை புராணங்களை காட்டிலும் இந்த விஷ்ணு புராணமே மிக ஏற்றமுடையது. இதற்கு ஈடு இணையான நூலே இவ்வுலகத்தில் எங்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனாலே தான் இவர் பாஷ்யக்காரராலும் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதிஷியினாலும் பழப்பெற்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம் நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் மேல்நாட்டு அறிஞர்களும் இந்த விஷ்ணு புராணம் ஒன்றே மிகச் சிறந்த தத்துவ நூலாகும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். வேதாந்த விசாரங்களிலே அனைத்து மதஸ்தர்களும் வாசியின்றிக்கே பிரமாணமாக கொள்ளுகின்ற பெருமை வாய்ந்த நூல் இந்த விஷ்ணு புராணம். இவ்வளவு அரிய நூலை அனாயசமாக உபதேசிக்கும் பேராற்றல் பெற்ற இளம் பிராயத்திலேயே பராசரன் பெற்றது இவ்விரு முனிவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே. எம்பெருமானாலே அருளப்பட்ட ஷடகோபன் என்கிறபடி இது அருள்வாக்கு. தானாக தேடிக்கொண்டதல்ல. அன்றும் இன்றும் என்றும் பரதத்துவ நிர்ணயத்துக்கு அழியாத அணையாத தீபஸ்தம்பமாக ஒளி வீசுகின்ற இந்த புராண ரத்னமாகிய புராணத்தை ஆள வந்தார் தமது போத்தர் ரத்தினத்தினுடைய தொடக்கத்திலேயே புகழ்ந்து பேசுகிறார். இது தவிர மற்றும் பல நூல்களையும் பராசரர் இயற்றியிருப்பதாக தெரிகிறது. ராட்சச யாகத்துக்காக பிரம்மாண்டமாக வளர்க்கப்பட்ட அந்த அக்னியை பராசரர் அந்த அக்னியை சம்பண்ணமே என்ன இமயமலையின் பெயர் வடப்புறத்தில் அதை கொண்டு போய் நிற்கிறார். அங்கு அந்த அக்னி இன்னைக்கும் கூட அணையாமல் விழுந்துவிட்டு எரிந்து கொண்டு கற்களையும் மரங்களையும் தனக்கு உணவாக கொடுப்பான். இப்படி குழந்தை பருவத்தில் பராசுருடைய பெருமை நாடும் நகரும் நன்கு அறியும்படியாக பிற்காலத்தில் இவர் லோகோபாரமான பல செயல்களை செய்திருந்தார். அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே காணும். சாதாரணமா வேதவியாசர்னு சொன்னோம்னா நம் நாட்டு மக்களுக்கு பராசுரமுனியருடைய பிள்ளை மகாபாரதத்தையும் பிரம்மசூத்திரங்களையும் செய்தறிந்தவரான கிருஷ்ண துவைபாயனர் என்ற மகரிஷி தான் ஞாபகத்தில். அவருக்கு இயற்பெயர் கிருஷ்ண துவைபாயனர் என்பதுதான். வேதவியாசர் என்பது பதவியின் பெயர். ஓ, இந்த காலத்தை சொல்றோம் கவர்னர் கலெக்டரும் முதன் மந்திரியும் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் அந்த மாதிரி
இது ஒரு பதவியின் பெயர். வேதங்களை பல சாகைகளாக பிரித்து அத்தியனம் பண்ணுவர்களுக்கு மிக எளிமையாக அதை ஆக்கி அவசியமான வரையறைகள் சிலவற்றை அதனுடன் சேர்த்து அவ்வேதத்தை அழியாமல் காப்பாற்றுகிறவர் என்பது வியாசர் என்றதான பதத்தின் பொருள். முதல் மூன்று யுகங்களில் மாநிலர்கள் சிறந்த மேதாவிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருந்ததனாலே வேதமானது நன்கு காப்பாற்றப்பட்டது. அப்போது அவர்களுக்கு இதை போன்ற முன்னேற்பாடுகளுக்கான அவசியம் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் கலியுக அப்படி அல்ல. மானிடர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அகண்டமான வேதத்தை அப்படியே அத்தியனம் பண்ணி காப்பாற்றும் ஆற்றல் இங்கே கலியுகத்திலே மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் கலியுகம் தோன்றப்போகின்ற சமயத்திலே துவாபர யுகத்தின் முடியிலே வேதங்கள் பல சாகைகளாக பிரிக்கப்பட்டன. இதை செய்தவர் வேதவியாசர். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது 28வது சதுர்த்தி. இப்போதைய வேதவியாசர் தான் கிருஷ்ண துவைபாயனர். இதற்கு முன் 27 சதுர்யுகங்கள் கடந்து போயிருக்கிறதல்லவா? அவற்றிலே பற்பல மகரிஷிகள் இந்த வேதவியாச பீடத்திலே அமர்ந்து வேதங்களை பிரித்து காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்குள்ளே பராசரும் ஒரு முறை வேதவியாசராக இருக்கிறார். இவருக்கு முன் இவருடைய தந்தையான சக்தி வேதவியாசராக இருந்தாராம். இப்போதைய இந்த சதுர்யுகம் என்பதும் மற்றொரு சதுர்யுகம் வரப்போறதல்லவா? அதிலேயும் துவாபர யுகத்தின் முடிவில் ஒரு வியாசர் தோன்ற வேண்டுமே. அவர் யார் தெரியுமா? ஏற்கனவே நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அவர்தான் வருங்கால வேதவியாசர். அவர் வேறு யாரும் அல்ல, மகாபாரத அர்ஜுனன் முதலானவர்களுக்கு வில்வித்தையை பயிற்றுவித்த ஆசானாக துரோணாச்சாரியருடைய பிள்ளையான அஸ்வத்தாமாதான். இதையெல்லாம் பராசரர் தாமே தனது விஷ்ணு புராணத்திலே சொல்லியிருக்கிறார். ஆதலால் வசிஷ்டரை முதன்மையாக கொண்ட இந்த ரிஷிகுலம் மூன்று வேதவியாசர்களை வரிசையாக தோற்றுவித்து வேதங்களை காப்பாற்றிய திருமை வாய்ந்தது. அந்த மூவர் சக்தி, பராசரர், கிருஷ்ணத்வைபாயனர். இந்த மூணு பேருமே வியாசபீடத்திலே அமர்ந்திருக்கலாம். இது இந்த வசிஷ்டர் குலத்தை தவிர வேறு எந்த குலத்துக்கும் இந்த பெருமை இல்லை. தமது நீண்ட ஆயுட்காலத்திலே பராசரம் இவர் ஒரு நிமிஷம் கூட கல்வி கற்பிக்கும் மிகச் சிறந்த உன்னதமான பணியை கைவிட்டதில். அதனாலே பிறருக்கு கற்பிப்பதிலே இவருக்கு ஈடு இணையற்ற அனுபவம் இருக்கும். பராசரிடம் மாணவராக இருந்தவர் என்றால் ஒன்றே போதுமா? சகல சாஸ்திரங்களிலும் வேதங்களின் பரிபூர்ணமான அறிவை நிச்சயம் அவர் பெற்றிருப்பார் என்று எல்லாரும் அக்காலத்திலே ஒப்புக்கொள்வார்களாம். இதையும் தன்னுடையதான விஷ்ணு புராணத்தின் தொடக்கத்தில் பராசரரே தன் சிஷ்யரான மைத்ரேயனுடைய வாயினாலே சொல்ல செய்கிறார் என்றால், மைத்ரேய முனிவரை போன்ற அநேகமாயிரம் கோடி முனிவர்களை தோற்றுவித்த மகான் பராசர முனிவர் என்பதை நாம் இதிலிருந்து நன்கு தெரியும். ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஆச்சாரியன்னா யாருன்னா ஸ்வயம் ஆச்சரதே தானும் அனுஷ்டித்து ஆச்சாரிய உச்சத்தை பிறருக்கும் உபதேசம் செய்து
அதை அனுஷ்டிக்கும்படி செய்விப்பது இதுதான் ஆச்சாரியனுக்கு அழகு. இதிலே பராசரர் மிக முதன்மையானவர். விஷ்ணு புராணத்தினுடைய முதல் ஸ்லோகமே இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகும். இப்படி சிறந்த தத்துவ ஞானியாகவும் கற்பிப்பவராகவும் மிக்க அனுஷ்டான சீலராகவும் இருந்த பராசர முனிவர் தமது அனுபவத்தில் கண்டறிந்த உண்மைகளை பற்பல நூல்களாக அருளி செய்திருப்பது இந்த உலகத்துக்கு மிகுந்த பேரு உபகாரத்தை செய்திருக்கிறது. ரிக்வேதத்திலே பல சூக்தங்கள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டவை. பிரசித்தமான ஸ்ரீ விஷ்ணு புராணம் இவர் இயற்றியது. பராசர ஸ்மிருதி என்ற தர்மசாஸ்திரமும் இவராலே அருளி செய்யப்பட்டு இன்றளவும் வழக்கம். சமூக சீர்திருத்தங்களிலே மிக தாராளமான மனப்பான்மை வெளிப்படுத்தும் இந்த தர்மசாஸ்திரம் கலிகாலத்துக்கும் கூட மிகவும் ஏற்றது என்று ஆங்கோர்கள் அனைவரும் பொருத்தமாக சொல்லுகிறார். கிருதேது மாதவோ தர்ம திரேதாயா கௌதமஸ்ருதா பாபரே சங்கலிகிதா கலௌ பராசர ஸ்மிருதா என்ற ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தி. ஜோதிடத்திலும் ஏன் ஆயுர்வேதத்திலும் கூட நூல்களை பராசரர் இயற்றியிருப்பார். பராசரருடைய இந்த நீண்ட ஆயுட்காலத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பல க்ஷேத்திரங்களிலே பற்பல காரணங்களினால் நெடுநாள் இவர் தபசும் அந்த புனிதமான இடங்களிலே இவர் சில இடங்கள் இவர் பெயராலேயே இன்றளவும் வழங்கப்படும். பராசர க்ஷேத்திரம், பராசர தீர்த்தம், பராசரேஸ்வரர் என்று இன்றளவும் வழங்கப்படும் இடங்களை நாம் பார்த்தோம். இதிகாச புராணங்களிலும் உலக விவகாரங்களிலும் மிக மிக பிரசித்தராக விளங்கிய இந்த பராசரம் வேதங்களிலும் அவ்வாறே சித்தி தைத்திரிய ஆரண்யத்திலே முதல் பிரஸ்னத்திலே சகோவாச வியாசா பராசரியா என்கிற வாக்கியம் வருது. பராசருடைய பிள்ளையான அந்த வியாசர் சொன்னார் என்பது அங்கே சொல்லப்படும். கிருஷ்ண துவைபாயனாரையே இந்த வாக்கியம் சொல்லு. பராசருடைய பிள்ளையான வியாசர் என்று ஏன் குறிப்பிட்டு வியாசர் என்பது பதவியின் பெயர் என்பதை நான் அறிகிறோம். ஆனால் அதற்கு ஏற்றதான ஒரு அடையாளம் வேண்டும் அல்லவா? அதை மேலே சொன்னதான வேத வாக்கியம் நமக்கு நன்னா எடுத்துச்சொல். பராசர முனிவருடைய பிள்ளையாக பிறந்ததினாலே வியாசருக்கு அளவிட முடியான பெருமை கிடைக்கும். மற்ற வேத வியாசர்கள் யாருக்கும் இவ்வளவு அருமை பெருமை கிடையாது. வியாசரை பிள்ளையாக பெற்றவனால் பராசரருக்கும் தனி சிறப்பு. இதுல தாரதமியம் பார்க்கறதோ பிரிச்சு பார்க்கறது ரொம்ப சிரமமான காரியம். அது நமக்கு அவசியம் இல்லாது பிதுகு சதகுணம் பிரஹா அப்படிங்கிற வகையிலே விளங்குவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வியாசர் என்பதை போல் பராசரர் என்று பொதுப்பெயர் இல்லாததற்கு இது காரணம். பராசருடைய பிரசித்தி மற்றொரு காரணம். இவ்வாறு வேத பிரசித்தி இருப்பதை பின்புள்ளவர்களும் அனுசரிக்கின்றார்கள். வியாசருடைய அமுத வாக்கு என்று சொல்ல ஆரம்பிக்காரர் பாராசரிய வசசுதாம் என்று வேத பிரசித்தமான பராசரரை சொல்லி அவருடைய மகரான
வித்தியாசரை குறிப்பிடுகிறார். இந்த காலத்திலே இதெல்லாம் சர்வசகஜம். அந்த நாம குறுக்கு கேள்வி கேட்போம், எதுக்கு எடுத்தாலும். அந்த குறுக்கு கேள்வியானது ரெண்டு வகைப்படும். உண்மைய நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட ஒரு விசுவாசத்தினாலே கேள்வி கேட்கறது வகை. இது மிகவும் வரவேற்கத்தக்கதான முறை. ஆனா அதே சமயம் எந்த ஒரு திடமான பிடிப்போ கொள்கையோ இல்லாமல் வீண் வம்புக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி, கேட்கணுமேங்கிறதுக்காக கேட்கப்படுகிற கேள்வி என்றும், இந்த வகையை சரியாக பதில் சொல்லுவதன் மூலம் திருப்திப்படுத்துவதுங்கிறது தெரியாத காரியம். பராசரர் வரலாற்றிலே முந்திய வகையில் தோன்றக்கூடிய இரண்டு கேள்விகளையும் பதில்களையும் நாம் இப்போது பார்ப்போம். வசிஷ்டரும் பராசரரும் மகாதபஸ்விகள், திரிகால ஞானிகள். அப்படி அவருக்கும் வசிஷ்டர் தன்னுடைய சந்ததி நிர்மூலமாக்கப்பட்டதாக நினைச்சு தாமும் எவ்வகையிலாவது மாண்டுவிட வேண்டும், உயிரை விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். தம்முடைய மருமகள் கர்ப்பிணியாக இருப்பது அவருக்கு தெரியாது. அவளே எடுத்து சொன்ன பிற்பாடு தெரிந்து கொண்டு ஒருவாறு மனம் தேறினார். சாதாரணமா ஒரு குடும்பத்தில ஒரு பெண் கர்ப்பமாயிருப்பத சகஜமா எல்லாரும் தெரிவிப்பார். இதற்கு ஞான திருஷ்டி ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சிறந்த ஞானியான வசிஷ்டருக்கு இந்த விஷயம் தெரியவில்லை. இது ஏதோ ஒரு எல்லாம் அறிந்தவர், முக்காலும் அறிந்தவர் சிரேஷ்டர் வசிஷ்டர்னு சொன்னேன். தான் மாட்டு பொண்ணு பிள்ளையான்றது அவர் தெரியலையே. அப்போ அது பொருத்தமில்லாததா தெரியும் இல்லையா? புலஸ்யரும் வசிஷ்டரும் கூட பயந்து நடுங்கும்படியான மகா தபஸ்வி பராசரர் தம் பிதாவை ஒரு ராட்சசன் கொன்ற விஷயம் அவருக்கு முதலில் தெரியவில்லை. பிறகு தாயிடம் அதை தெரிந்து கொண்ட பிற்பாடு இந்த உலகத்தையே அழித்துவிட முற்பட்டார் உபாக்னியினாரே வசிஷ்டர் எடுத்தாட்டார். ராட்சச யாகத்தை பண்ணி உலகத்தையே ராட்சசம் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தார். புலஸ்ய உண்மையை விளக்கியவின் அமைதி பெற்றார். இவ்விஷயங்கள் தெரிந்திருக்கலாமே, மகாமுனிவருக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிற கேள்வி வரும். வசிஷ்டர் புத்திர சோகத்தினுடைய வேகத்தினாலே உண்மையை உணரத் தவறிவிட்டார். அவருடைய மருமகள் சொன்னதன் பின் தெளிவை அடைப்பார். அப்படித்தான் பராசரரும் உலக போக்கிலே தன் தாத்தாவையே அப்பா அப்பான்னு வசிஷ்டர் இதை மாற்றவில்லை, அனுமதித்தார். அதனால் ஞான திருஷ்டியை செலுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் பராசரருக்கு ஏற்படவில்லை. தாயார் சொன்ன பிற்பாடுதான் அதை உணர்கிறார் பராசரர். சாதாரண நிலைமையில இந்த உலகத்தவர்களை போலவே ஞானிகளும் இருப்பார்கள். அசாதாரணமான ஒரு நிலை ஏற்பட்டால் அன்றி தமது அசாதாரண சக்தியை அவர்கள் உபயோகிக்க மாட்டார்கள். அத மாதிரியே தன் தந்தையை கொன்று தின்றவன் ஓர் அரக்கன் என்பதை கேட்ட மாத்திரத்திலேயே கடும் கோபத்தை அடைந்தார் பராசரர். மூளையிலே பெரும் கொந்தளிப்பு, அதனால் கோபத்துக்கு அடிமையாகி ஏதோ செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கும் ஆத்திரக்காரனுக்கு அறிவுன்னு சொல், அது இவர் விஷயத்திலேயும் மை என்பது முனிவரும் மா முனிவர் இருவரும் பரிவுடன் உண்மையை பறக்க பேசி உணர்த்திய பாடு பராசரம் அளித்தார். அதனாலே அவனுடைய ஞான திருஷ்டிக்கு எதுவும் ஒரு இழுக்க நாம சொல்ல.
பராசருடைய சரீரம் ரொம்ப சக்தியா பவித்திரமான பாவனம். இதை சொல்லிக் கொண்டே போ, நேரத்தை கருதி அதை இவ்வளவிலே நாம் கவிதாரிசிம்ஹாய கல்யாணச்சாரிணே ஸ்ரீ கே வெங்கடேசாய கலுரவே.